2025 ஐபிஎல்லுக்கான மெகா ஆக்ஷன் சவுதி அரேபியாவில் இந்த மாதம் 24-25 மிகப்பெரிய பிரம்மாண்டமா கோலாகலமா நடக்க இருக்கு. இப்படி இருக்க பல வருஷம் கழிச்சு இந்த ஆண்டு ஐபிஎல்லுக்குள்ள பாகிஸ்தான் வீரர்கள் அவங்களும் வர இருக்காங்க. அந்த வகையில் பாகிஸ்தான் அணி அவங்களை எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த 2009 ஐபிஎல்ல இருந்தே ஒட்டுமொத்தமா பாகிஸ்தான் அணியின் வீரர்கள் எல்லாரையுமே ஐபிஎல்ல சேர்க்கறது இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதம் தீவிரவாத செயலில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதால பாகிஸ்தானை கம்ப்ளீட்டா அடியோட நிராகரிக்கும் விதமா கடந்த பல வருஷமா ஐபிஎல்லுக்கு உள்ள பாகிஸ்தான் வீரர்கள் யாரையுமே நம்ம இந்தியா சேர்த்துக்கிறது இல்லை. ஆனா இப்ப பல வருஷம் கழிச்சு இந்த வருட ஐபிஎல்ல பாகிஸ்தான் வீரர்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு சில பிளேயர்கள் பாத்தீங்கன்னா, அவங்களும் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு உள்ள அவங்களுடைய வீரர்கள் பங்கு பெறும்படி அவங்களுடைய விண்ணப்பத்தையும் பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷனுக்காக கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம பிசிசிஐயை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு அதுக்கு ஒப்புதல் அளிக்காம பிசிசிஐ பாகிஸ்தான் வீரர்களை நிச்சயமா ஐபிஎல்ல விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமா இல்லை. அதனால இந்த வருடம் பாகிஸ்தான் பெயர்கள் அவங்க விளையாட ஐபிஎல்ல விருப்பப்பட்டாலும் அவங்க விளையாடத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாயிருக்கு. அந்த வகையில் இந்த மெகா ஆக்ஷன்ல மொத்தம் 1774 வீரர்கள் பங்கு பெறாங்க. இதுல மொத்த இந்திய வீரர்கள் மட்டும் சுமார் 1165 பிளேயர்கள், 409 பிளேயர்கள் வெளிநாட்டு பிளேயர்கள் பங்கு பெறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான்ல இருந்து 29 பிளேயர்கள், ஆஸ்திரேலியாவில் இருந்து 76 பிளேயர்கள், பங்களாதேஷ்ல இருந்து 13 பிளேயர்கள், கனடாவில் இருந்து கூட 4 பிளேயர்கள், இங்கிலாந்துல இருந்து 52 பிளேயர்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுல முக்கியமா 42 வயதா இருக்க ஜேம்ஸ் ஆண்டர்சன் ரிட்டையர் ஆகியிருந்தாலும் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் விளையாட விருப்பப்பட்டிருக்காரு. அயர்லாண்டில் இருந்து 9 பிளேயர்கள், இத்தாலியில் இருந்து 1 பிளேயர், நெதர்லாண்டில் இருந்து 12 பிளேயர், நியூசிலாந்தில் இருந்து 39, ஸ்காட்லாண்டில் இருந்து 2, சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து 91 பிளேயர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸ்ரீலங்காவில் இருந்து 29, யுஏஇல இருந்து 1, யுஎஸ்ஏ அமெரிக்காவில் இருந்து கூட 10 பிளேயர்கள், வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து 33, கடைசியா ஜிம்பாவேவில இருந்து கூட 8 பிளேயர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரோட சேர்த்து பாகிஸ்தான்ல இருந்து கூட ஒரு சில பிளேயர்கள் அப்ளை பண்ணதாகும். அவங்க எல்லாரையுமே கம்ப்ளீட்டா அடியோட ரிஜெக்ட் பண்ணிட்டதாகவும் தற்போது பிசிசிஐ தரப்புகிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் வெளியாகிருக்கு. அந்த வகையில் மெகா ஆக்ஷன் இந்த வருடம் சவுதி அரேபியாவில் இந்த மாதம் 24-25 தேதிகளில் நடக்க இருக்கு. இதில் 10 அணிகள் பங்கு பெறாங்க. 10 அணிகளுடைய பர்சும் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா சுமார் 650 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கு. முக்கியமாக ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், சுரேஷ் ஐயர் இவங்க மூணு பேருமே எந்த அணிக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.